இன்னைக்கு சிவகங்கையை மட்டும் நீங்க திரும்பி பாருங்க. வெள்ளையன் உள்ளே வருவதற்கு பயந்த ஊரு, வெள்ளையன் கால் வைக்கிறதுக்கு நாலு டைம் யோசிச்சுட்டு வெள்ளக்காரன் கால் வச்சான். இன்னைக்கு இந்த ஊருடைய நிலைமையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அண்ணன் பா சிதம்பரம் அவர்கள், அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இங்க எம்பியா இருக்கிறாங்க. ஐஎன்எக்ஸ் மீடியா அந்த வழக்குல சிதம்பரம் அவர்களுக்கு வந்த சட்டத்திற்கு புறம்பான பணத்தை தில்லி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்றாங்க, இது பண மோசடிக்கான சிறந்த எடுத்துக்காட்டுன்னு டெல்லி உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல ஒரு வார்த்தை எழுதுறாங்க. பண மோசடிக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்பது ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குல திரு ப சிதம்பரம் அவர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பணம். திரு சிதம்பரம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் சாரதா சிட் ஃபண்ட்ஸ் கேம்ப்ல அவங்க தொடர்பு இருக்கு. அவங்க வீட்டுல இடி போய் ரைடு பண்ணுங்க. சரி, அப்பா இப்படி மனைவி இப்படின்னு பார்த்தா பையன் அதுக்கு மேல. சைனால இருந்து 250 பேர் இந்தியால விசா கொடுப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது 250 சைனாக்காரனுக்கு விசா கொடுக்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அதற்கு இடி போய் கார்த்திக் சிதம்பரம் வீட்டுல ரைட் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியால எந்த குடும்பத்திலையுமே அப்பா மனைவி மகன் மூன்று பேரும் தனித்தனியாக ஈடி வழக்கிலே சம்பந்தப்பட்டிருப்பது பா சிதம்பரம் அவருடைய குடும்பம் மட்டும்தான், இந்தியால யாருமே கிடையாது. அந்த குடும்பம் இன்னைக்கு இந்த சிவகங்கை சீமையில இதை போன்ற வீரமங்கையர்கள் வாழ்ந்த இந்த ஊர்ல சூறையாடி கொண்டிருக்கிறார். என்னங்க வளர்ச்சி இந்த ஊரில் நடந்திருக்கு? கிராஃபைட், ஒரு பென்சில் இருந்து செல்போன் டெக்னாலஜியில இருந்து மைக்ல இருந்து கேமரால இருந்து எல்லாத்துக்கும் கிராஃபைட். அந்த கிராஃபைட் தொழிற்சாலையை முதன் முதலாக இந்தியாவில தமிழகத்துல 30 வருடங்களுக்கு முன்பு சிவகங்கையில தொடங்கினாங்க அந்த ஆலயம். அதனுடைய பெயர் டாமின் என்கின்ற பெயர், டாமின் என்கிற நிறுவனத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு ஒழுக்கமா ஊழல் இல்லாம அந்த கம்பெனியை ஓட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை சீமையில 10,000 பேருக்கு மேல அங்க வேலை இருந்திருக்கும் இளைஞர்கள். இன்னைக்கு வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. ஆத்தங்குடி டைல்ஸ் பக்கத்துல இருக்கு. அந்த டைல்ஸ் நடந்து போனீங்கன்னா வெயில் காலத்துக்கு கொஞ்சம் சூடா இருக்கும். அப்படிப்பட்ட டைல்ஸ் ஊர்ல இருக்கு. அதை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க கிடையாது. அந்த டைல்ஸ் கம்பெனியை உருவாக்கி அதை இங்கிருந்து எடுத்துட்டு போங்கப்பா, பூசா கட்டுற வீட்டுல அதை வைங்கப்பா. இன்னைக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து புவிசார் குறியீடுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கோம். மத்திய அரசு இன்னும் சில மாதங்களிலே ஆத்தங்குடி டைல்ஸுக்கு அனுமதி தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புவிசார் குறியீடு GI டாக் அது வந்துச்சுன்னா உலகத்துல அந்த டைல்ஸுக்கு ஒரு தனி மரியாதை வரும். ஆனா இங்க அந்த டைல் கம்பெனியை வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்வதற்கு மாநில அரசிடம் எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. சகோதர சகோதரி, ஊழல் நிறைந்த அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய எம்பியும் ஊழல் நிறைந்தவர். எத்தனை நாளைக்கு சிவகங்கை சீமையில இதை பார்த்து பொறுத்து கொண்டிருப்போம். இவங்களுக்கு தைரியம் என்னன்னா மோடி அவர்களை பார்த்து கையை காட்டி பேசுகிறார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பாச்சிதம் குடும்பத்திற்கு, சிதம்பரம் ஐயாவுடைய குடும்பத்திற்கு மோடி ஐயாவுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய நெகத்தினுடைய தூசிக்கு கூட அவர்கள் சமக்கிறார். இவங்க பெரிய குடும்பத்துல பிறந்துட்டாங்க. கேட்டாங்கன்னா ஜமீன் குடும்பம் பெரிய குடும்பங்கிறாங்க. ஆனா மோடி அவர்கள் ஒரு டி விக்கிற குடும்பத்துல பிறந்தாங்க. ரெண்டு பேருக்கு அதான் வித்தியாசம். மோடி அவர்களுடைய எண்ணம் என்ன, தன்மை என்ன? சிதம்பரம் ஐயாவுடைய எண்ணம் என்ன, தன்மை என்ன? எப்படிப்பட்ட பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாவட்டமாக, ஒரு பாராளுமன்ற தொகுதியாக சிவகங்கை மாற்றி வைத்திருக்கிறாங்க. இதுல இவர்கள் வந்து மோடி ஐயா அவர்கள் மூன்றாவது முறை வரக்கூடாதாம். எதுக்கு மூன்றாவது முறை வரக்கூடாது? வரும்போது ஒரு போஸ்டர் அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தேன். காலையில ராமநாதபுரம் தொகுதியில திருவாளையில் இருக்கும்போது ஒரு போஸ்டர் ஒட்டிட்டாங்க. மோடியை எல்லோருக்கும் பிடிக்கும். மோடி யாருக்கு பிடிக்காதுன்னா திருட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டும் மோடியை பிடிக்காதுன்னு ஒரு போஸ்டர் ஒட்டிட்டாங்க. அச்சசலான உண்மையான வார்த்தை. எதுக்கு மோடி மூன்றாவது முறை வர வேண்டாம்? நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலையா? நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வரலையா? பாம்பு பிளாஸ்டிக் கேஸ் நடக்குதா? பாகிஸ்தான்கார உள்ள வர்றாங்களா? சைனாக்கார வர்றாங்களா? பார்டர்ல ஒரு ஒரு சைனாக்காரா தடுத்து நிறுத்தினா 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு 250 சீனர்களுக்கு போலி விசா கொடுத்தது உங்களுடைய தந்தை. வெட்கமே இல்லாம மோடி ஐயாவை பார்த்து மூன்றாவது முறை வரக்கூடாது என்று சொல்லிக்கிட்டு உங்களுக்கு உண்மையாலுமே மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் இருக்கு. மோடி ஐயா என்னங்க தப்பு செஞ்சாங்க? எதற்காக ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கின்றார்கள்? காரணம், இத்தனை குடும்ப ஆட்சி நடத்தவர்களுக்கு தெரியும் இது சாமானியர்களுடைய அரசியல் காலமாக மாறிக்கொண்டிருக்கு. மக்களுக்கு சாமானியவர்கள் வேண்டும், தங்களை போன்றவர்கள் வேண்டும், எளியவர்கள் வேண்டும். ஆட்சி கட்டலே மோடி அவர்களை போல் அமர வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால எதிர்த்து இவர்கள் சண்டை போடுறாங்க. பெங்களூர்ல, பாட்னால, அடுத்து மும்பையில 17-18 போய் ஒன்னா உட்கார்ந்து மோடி அவர்களை எப்படி தடுப்பது? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,
எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரதமராக மோடி இருக்கின்றார்கள். அடுத்த 5 ஆண்டும் ஒப்பட்ட ஒரே தலைவர் மோடி அவர்கள் மறுபடியும் வருவார். ஆனா உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்கணும், உங்கள பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? அதுக்கு ஒரு காங்கிரஸ் நண்பர் அழகா சொன்னார், அண்ணா திங்கக்கிழமை நிதிஷ்குமார் அவர் நைட்டு கிளம்பி போயிருவாரு, காலையில மம்தா பானர்ஜி, செவ்வாய்க்கிழமை பிரதமர், அவர் முடிச்சதுக்கு அப்புறம் புதன்கிழமை கேசிஆர் பிரதமர், இவங்க மூணு பேர் போனதுக்கு அப்புறம் வியாழக்கிழமை உத்தவ் தாக்கரே வருவாருமே அவரு பிரதமர். என்னைய ராகுல் காந்தி பேரே சொல்லி, அண்ணா எங்க தலைவர் சனி ஞாயிறு தானே வருவாரு, அன்னைக்கான கவர்மெண்ட் லீவு, சனி ஞாயிறு இந்தியாவினுடைய பிரதமர் ராகுல் காந்தி திட்டம் போட்டு வச்சிருக்கோம். ஒரு பக்கம் மோடி, உலகத்தினுடைய ஒப்பற்ற ஒரே ஒரு தலைவர், ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் இத்தனை காலமாக 21 ஆண்டுகளாக இந்தியாவுடைய முதலமைச்சராக பிரதமராக விடுமுறை எடுக்காமல் இவரை எதிர்ப்பவர்களுக்கு இந்த குள்ளநரி கூட்டம் எல்லாம் சேர்ந்து இவங்க போய் மக்கள்கிட்ட போய் பேசினா மக்கள் ஏமாந்து இவர்களை நம்பி மோடி அவர்களை தடுத்து விடுவார்கள். 3வது முறையா வரலைன்னா மறுபடியும் நாம் இந்தியாவை எப்படி 2004 கொள்ளையடித்தோமோ இதே போன்ற INX மீடியா, சாரதா சிட்பண்டு, 250 சீனர்களுக்கு விசா ஸ்கேம், 50 லட்சம், இதையெல்லாம் செய்து விடலாம் என்கிற நம்பிக்கை. அதனால் இந்த என் மண் என் மக்களுடைய யாத்திரையினுடைய நோக்கம் என்பது ஒரு ஒரு தமிழனையும் தமிழ் சொந்தத்தையும் சந்தித்து ஒரு நாளைக்கு மினிமம் 10 லிருந்து 12 கிலோமீட்டர் நடந்து சென்று மக்களை எல்லா இடத்திலையும் சந்திச்சு 234 தொகுதிகளுக்கும் 168 நாள் சென்று எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் மோடி ஐயாவுடைய புகழை பெருமையை அவர் செய்திருக்கக்கூடிய சாதனையை பேசி எந்த காரணத்திற்கும் மோடி ஐயா 400 MPக்களோடு வரும்பொழுது தமிழகத்திலிருந்து 40 MPக்கள் அந்த 400 இருப்பார்கள் என்று சூழறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகள்.